Hello friends, we are going to 11th Standard Accountancy Unit 11 Illustration 2. This is the capital revenue, capital or revenue or deferred revenue expenditure. In the 3 transactions, this is capital, this is revenue, this is deferred revenue expenditure. This is the 3 transactions. Advertisement expenses amounted to ₹10 crores. To introduce a new product or a product introduce பண்றதுக்காக 10 கோடி ரூபாய்க்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி பல வருஷத்துக்கு பல்கா அட்வர்டைஸ்மென்ட் எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுனா இது deferred revenue expenditure நம்ம அங்கேயே பாத்துறோம் சோ deferred revenue expenditure செகண்ட் அது எக்ஸ்பென்சஸ் ஆன் freight for purchasing new machinery சோ new machinery தான் சொன்னேன் இந்த ஃபேக்டரி இந்த மெஷினரி அதுக்காக செய்யப்படுற செலவுகள் எல்லாமே வந்து கேபிடல் எக்ஸ்பென்டிச்சர் தான் இது நார்மலா அந்த மெஷினரி கொடுக்காம ஏதோ கூட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ரெவென்யூ எக்ஸ்பென்டிச்சர்னு சொல்லியிருக்கலாம் ஏன்னா ரெக்கரிங் இன் நேச்சர் ஆனால் மெஷினரி சம்மந்தப்பட்டு வரும்போது இதெல்லாம் கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர் தான் அடுத்தது பாருங்கள் ஃப்ரைட் அண்ட் இன்சூரன்ஸ் ஆன் த நியூ மெஷினரி அண்ட் காட்டேஜ் பெய்ட் டு பிரிங் நியூ மெஷினரி டு த ஃபேக்ட்ரி ஸோ இதுலேயும் அதே தான் மெஷினரிக்காக தான் அவங்க செலவு பண்ணுறாங்க ஸோ இதுவும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஸோ இந்த மாதிரி மெஷினரி ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டு வர எக்ஸ்பென்சஸ் இந்த அசட் சம்மந்தப்பட்டு வரதெல்லாம் நமக்கு வந்து இந்த இதில் தான் வரும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் வரும் ஏன்னா இதெல்லாம் நான் ரெக்கரிங் இன் நேச்சர் ரெக்கரிங்னா நம்ம ரெவன்யூவில் போட்டுருவோம் இது நான் ரெக்கரிங்கிறதுனால இது வந்து நம்ம அதில் போட முடியாது தேங்க்யூ